கோயிலுக்கு கோயிலுக்கு அக்கட ஈ அம்மாய்க்கு பச்சை கலர் ஜாக்கெட்டும் பச்சை கலர் சாரி குடுத்து சொட்டோ சொட்டோ நனைய விட்டு பிரகாரத்துல நடக்கவிடு நடக்கவிடு. எதிர்லோ ரெட்டு ஷர்ட்லோ ரெட்டு வேட்டிலோ ஒரு அப்பாயி வச்சிந்தி. ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் கொடு, கனெக்ஷன் கொடு. அவன் தான் உனக்கு மருமக. வெள்ளு சாமி அமையல இது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு நீ சார்ஜ் செய்ய லேது. அப்ப அந்த பணம் 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 டப்பு துர்தேவதைகளுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருவேன். மீறு ரெண்டி நெக்ஸ்ட் வீக் ரெண்டி. என்னடா நோட்டு கட்ட சீட்டு கட்டு மாதிரி பிரிச்சு வச்சிருக்க? பேங்க் கட்டல அதான் சரியா இருக்கா இல்லன்னு எண்ணி பாக்குற. சரியா இருக்கா? நீ என்னனாதான் அது குறையும்டா. இந்த போட்டோவை பாத்தியா? இந்த ஜித்தன் ஏகப்பட்ட குதிரைகளை அட்ட டைம்ல ஓட்டுற மாதிரி இருக்கிறான். இப்ப எந்த குதிரையை எங்க ஓட்டிட்டு இருக்கான்னு தெரியல. பின்னாடி பாத்தியா அவன் அட்ரஸ் இருக்குது. போய் அவனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா. நாளையில இருந்து பிலிம் காட்டியே சம்பாதிக்கலாம். நல்ல வாசனை வருது. ஒரிஜினல் சார் இருக்குதா? தம்ளர் கழுவி வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? பேசாம நானே போயிட்டு வந்துடுவேன். அண்ணே சின்ன பாண்டி வந்துட்டான். ஏன்டா இவ்வளவு லேட்? பீக்கர்ஸ் பஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, ஒயின் ஷாப்புக்கும் தான். எவன் தான் குடிக்காம தூங்குறான்? 7 to 10 ஃபுல் ட்ரெஸ் தான். சொல்றத பார்த்தா நீ கூட குடிப்ப போல இருக்கு. சி, இந்த கிராமத்துல யார் குடிப்பா? டேய், யாரா இவன்? கீழ லாண்டி கடை இருக்குடா, அதுல வேலை செய்யற பையன். சரியான கட்டிங் பார்ட்டி. இப்பதான் இல்லன்னா? நான் சொன்னது இந்த கட்டிங் இல்லடா. எந்த வேலை சொன்னாலும் இவனுக்கு காசு வெட்டணும். அண்ணே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஒண்ணும் தேவையில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணா, நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா? இப்ப விதவிதமா படிச்சனே, அதெல்லாம் நீ சாப்பிடுறதுக்கு. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நான் பட்டினியா கிடக்கிறது அப்படின்னு உனக்கு சந்தோஷம்? என் லக்ஷ்மி வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். லக்ஷ்மி திரும்ப வர வரைக்கும் சாப்பிட மாட்டாளா? என்ன இத பாத்துட்டு இருக்கியா? டேய், உன்னதான் இத பாத்துட்டு இருக்கியானு கேட்டேன். கீதாவா? ஆமாண்டா, அந்த பொண்ணு பேரு கீதா. அவங்க அப்பா அந்த பேரை வச்சுதான் கூப்பிட்டு இருக்காரு. கீதா, நான் இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்து அவளை 1 தடவையோ 2 தடவையோ தாண்டா பாத்திருக்கேன். அவ கடவுள் கண்ணம் கிட்ட சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவா. லக்ஷ்மியை காணோம் திரும்ப வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றா?
யார் அந்த லக்ஷ்மி? அது அவ வளர்க்கிற நாய்க்குட்டி. நாய்க்குட்டியை காணுன்றதுக்காக மூணு நாளா சாப்பிடாம இருக்காளா? ஓகே, மேட்ரு கிடைச்சாச்சு. கண்ணா கண்ணா என் மன்னா மன்னா. ஏன் சாமி? ரெட்டிக்காரோ மருமக யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. ஈ சாங்கோட மீனிங்கும் நாக்கு தெலுசு, ஈ அப்பாய்க்கு தெலுசு, உங்க ரெண்டு பேருக்கும் தெரியவே தெரியாது. இஃப் யூ டோன்ட் மைண்டு, நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். நாங்க வெளியே போயிடலாமா? வேணாம் சாமி, நீங்க எதுக்கு போகணும், நாங்க போறோம். முந்து செய்யண்டி, செய்யண்டி. கண்ணா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செப்பு. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதிர் வீட்டிலோ குடியிருக்கிற அந்த பொண்ணு உன் மனசுக்குள்ள ரெண்ட் அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்காம குடி வந்துட்டா. டோன்ட் வரி, இது கண்டிப்பா பிக்கப் ஆகிற கேஸ் தான். அவ ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டி ஆய் போயிருக்குமே, சீ காணாம போயிருக்குமே. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நாய் காணாம போனதை அவ கிருஷ்ணர்கிட்ட சொன்னா, கிருஷ்ணர் அவகிட்ட சொல்லல, என்கிட்ட சொன்னாரு. அதை நான் உன்கிட்ட சொல்றேன். ராயப்பேட்டை மணிக்கூண்டு பக்கத்துலோ ராமுன்ற கிழவன் கிட்ட அந்த நாய் உன்னதி. இம்மிடியட்டா போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு குட்டிய வாபஸ் வாங்கிட்டு வா, போ. சாதாரண நாய்க்காக 1000 ரூபாயா? இது நாய்க்கான விலை காது, உன் காதலுக்கான பிரைஸ். வெள்ளு. இன்னொரு சந்தேகம். என்ன? இங்க காணாம போன நாய் ராயப்பேட்டைக்கு எப்படி போச்சு? கால் டாக்ஸி பிடிச்சு போச்சு. என்ன கேள்வி இது? 4 கால் இருக்குல்ல, பாஞ்சு 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 போச்சு. சீக்கிரம் வெள்ளு. ஐயா, என்னப்பா? எனக்கு அந்த நாய் வேணும். நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு, தரேன். குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய் பாசத்துக்கு விலை பேச பாக்குறியா? உங்க அம்மா கிட்ட நீ குடிச்சியே தாய்ப்பால், அதுக்கு உன்னால விலை பேச முடியுமா? உங்க அப்பா உன்ன மூச்சரிக்கே சைக்கிள்ல உட்கார வச்சு ஸ்கூல்ல கொண்டே விட்டாரு, அந்த மூச்சு காத்து கூட விலை பேச முடியுமா? 1000 ரூபாய். 2000 ரூபாய் தரேன். அப்படின்னா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஐயா, மிருகங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கணும், அதை கொடுமைப்படுத்திக்க ஐயா. நீ கூட தான் கவர்மெண்ட் சர்வெண்ட், உன்னை போட்டுட்டு நான் ஆக்சிடென்ட் கேஸ் மாத்தி காட்டுமா? நான் 60 எடுத்தாலே உன் சட்டப்படி இது ஆக்சிடென்ட் தான். இந்த கேஸ நீ ஆக்சிடென்டா மாத்திர, இல்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓடுற. வர்றவனை நான் பாத்துக்கிறேன். மாமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா? என்ன என்னம்மா? நீ செய்யறது உனக்கே அசிங்கமா இல்ல? இது வரைக்கும் என்கிட்ட பேசினவங்களை மட்டும் அடிச்ச, இப்ப ஒரு ஃபேமிலியே காலி பண்ணிட்டியே. அவன் உன்னை பார்த்து சிரிச்சிட்டானேம்மா. உன்னை பாக்குறவனையே தூக்குறவனா? பல்ல காட்டுனா பாட கட்டிட்டேன். உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் போன்ல கூட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. பயப்படணும், அதுதானே கரெக்ட். நீ என் முறை பொண்ணு. உன்னை பெத்தவங்களும் என்ன பெத்தவங்களும் ஆக்சிடென்ட்ல ஒன்னா போய் சேர்ந்துட்டாங்க. அன்னையில இருந்தே உனக்கு நான் எனக்கு நீன்னு இருக்கேன். என்னைக்கு நீ ஓகேன்னு சொல்லி உன் கழுத்துல நான் தாலி கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு பயம் பக்கத்துல வரமாட்டான். எப்ப நீ உன் சம்மதத்தை சொல்ல போற? சொன்னதையே திருப்பி திருப்பி பாத்துமா.